ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசி வண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 29வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது நவம்பர் மாதம் 15வது நாள் 2023. இன்று காலை, அதாவது 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று, அதாவது நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை, அதாவது 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், துலாமில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிகத்தில் புதன் பகவான் மற்றும் சந்திரனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய ராசியில், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜோதிட துளிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு, நம்ம கைரேகையை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அந்த வகையிலே ஆடின பொழுது திரிசூலம் இருக்குல்ல, சூலம், அதனை பற்றின விஷயங்கள். சூல ரேகைன்னு ஒரு ரேகை இருக்குங்க. நம்மளுடைய கை விரலில் சூலம் என்பது மூன்று பிரிவுகளாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். சூலம் உன்னுடைய வடிவம் வந்து இப்படி மூன்று இதுவாக இருக்கிறது தான் சூலத்தோடையது. இந்த மூன்று கோடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய கைரேகையில் சூலம் மாதிரி இருக்கும், மூன்று ரேகைகள் கொண்டது. அப்படி இருக்கும் பொழுது அது என்ன விஷயத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கடவுளுடைய அருள் இருக்கு. நமக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கடவுளுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதாவது அவர் நம்மளை காப்பாற்றுவார். ரொம்ப கவலையாக இருப்பாங்களே, என்னடாது வாழ்க்கை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே அமையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த சூழரேகை இருப்பவங்களுக்கு, திரிசூழரேகை இருப்பவங்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு வந்து கடவுளுடைய அருள், அந்த அம்பாளுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள், அகால மரணங்களையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ரேகை எது என்றால் இந்த திரிசூல ரேகை தாங்க. சரிங்க, இப்போ நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்று செவ்வாய் அதாவது கலத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராசிரமம். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம்ங்க. என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது பயணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் செய்யும் பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பேசுறது கூட பெரிய விஷயமா தவறாக எண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதுனால இன்று நீங்கள் பயணம் செய்வது மற்றும் வாக்குவாதம் செய்வது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டில் மட்டும் ரொம்ப நல்ல கவனம் செலுத்துவது ரொம்ப விசேஷங்க. இன்றைய நாளில் வந்து நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் வந்து அருமையாகவே விட்டிருக்கின்றார். என்ன மாதிரியான நிலை என்னும்போது பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை செலுத்துவீர்கள். அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அவர் வந்து உபதேசஸ்தானத்திற்கனால நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் எந்த ஒரு பிரிவிலம் இல்லாமல் தடுக்கும். காரணம் புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவருடைய நிலை அருமையாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். எங்க இருக்கார் அப்படின்னு பாக்கறச்ச புதன் வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்துல இருக்காருங்க. இன்று சந்திரனும் கூட உடனே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் பாத்தீங்கன்னா, நீங்க அம்மன் வழிபாடு மிக உத்தமம் என்று சொல்லலாம். வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் ஏற்றங்கள் உண்டாகும். இன்று குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கமிஷன்ஸ் லைன் இருக்கவங்களுக்கு நல்லது லாபங்கள் கிட்டும். எதிர்பார்த்த ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அவர்களிடம் மூலியமாக உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் உண்டாகும். அவங்க உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் தருவாங்க, நிறைய அவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இதெல்லாம் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து எந்த சாமியை கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்று குறிப்பாக அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் அதாவது நீச்ச பலத்துடன் உடன் வந்து புதன் பகவானுடன் சஞ்சரிக்கின்றார். மற்றும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதிய வாகனம் வாங்கலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அதற்கேற்ப உங்களுடைய பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். இன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க நிச்சயமாக. அதுவும் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய நிமித்தமாகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு தாங்க உங்களுக்கும். அதாவது பராசக்தி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 2. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களில் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கனால் நிச்சயமாக வீட்டு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இன்று உண்டு. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்த ஒரு காரியங்கள் எல்லாம் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவ வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு, அதாவது பச்சை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே உபஜயஸ்தானத்தில் சந்திரனுடன் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் மூலியமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களை பற்றின சில கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும்லவா, அதெல்லாம் போகக்கூடிய ஒரு தினமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பரவரவும் நிச்சயமாக இன்று வந்து சேரும். இந்த நம்ம இந்த கன்னிராசிக்காரங்க எந்த சாமியை இன்று நீங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை வழிபடுவது மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதாவது எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசிக்கு பெரிய ஸ்தானத்தில் வெற்றிருக்கின்றார்கள். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பார்க்கும்போது, சுப செலவுகள் சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதாவது சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் கூடும். இன்று வந்து உங்களுக்கு பெண்களால் வந்து நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால பல விதங்களிலும் தாங்கள் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து சுப ஒரு நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது மகாலட்சுமி தாயாரை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எது என்று பார்க்கும் பொழுது நீலம் மற்றும் ஊதா நிறம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான்.
அவர் அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு அவரே ஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார். இன்று உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திரனும் இருக்கின்றார். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நினைவாற்றல் கூடும் சொல்லலாம், கற்பனை ஆற்றல் வளரும் சொல்லலாம். அது மட்டுமா, உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலம் வந்து மேம்படும் என்று சொல்லலாம். அவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும், அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடைய அதாவது உடல்நலம் மட்டும் கொஞ்சம் மேம்பட்டாலும் கொஞ்சம் அடிக்கடி கவனித்துக் கொள்வது மிக உத்தமம். அதுவும் குறிப்பாக மருத்துவ டெஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவது மிக நல்ல விஷயங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது பெருமாளை வந்து வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கின்றார். அது ரொம்ப விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ரொம்ப அருமையாக இருக்கின்றார். இதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு ஒற்றுமை நிச்சயம் கிட்டும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து விரயத்தில் இருந்தாலும் அது வந்து அயன போகஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையில் நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ரொம்ப அருமையாக வீற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அவர் நீச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் கெட்டது கிடையாது. என்னன்னா கெட்டவன் கெட்டிட்டு கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கினாங்க உங்களுக்கு பெரிய ஒரு தொகை இன்று வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உண்டு. அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இன்று சந்திரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கிறனால் நிச்சயமாக தாயாருடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆதரவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லதொரு அதாவது நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இன்றைய சக ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மற்றும் மேலதிகாரனுடைய நட்பும் அவருடைய நெருக்கமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அதாவது ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களில் இன்று நீங்கள் கையெழுத்திட வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு பட வாய்ப்புகள் குவியும். அதாவது திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் சின்ன திரையில் இருக்கவங்களுக்கும் சரி, பெரிய திரையில் இருக்கவங்களுக்கும் சரி, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நல்லத ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இன்று முன்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டு உண்டு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அட்வான்ஸ் பெறுவதற்குண்டான தகுதியும் இன்று உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆன்மீக பயணங்களும் ஒரு சிலர் மேற்கொள்வார்கள். இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.